முருகனுக்கு அரோகர புதீகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே பழனி திருப்புகளாகிய கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே என்ற திருப்புகளிலே உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரைப்புகளில் ஊரில் அன்று வருவோனி சீர்காழியில் பிறந்த ஞான சம்பந்தரால் சீர்காழி பெருமை பெற்றதோடு அல்லாமல் சீர்காழிக்கு பதினாலு பெயர்கள் உண்டு ஐயா ஞானசம்பந்தர் அவதாரம் செய்ததால் சீர்காழிக்கு பெருமை சீர்காழி பெருமை பெற்றது விலங்கற்பதி என்ற கிராமத்திலே முருகப்பெருமான் மலை மீது கொண்டதால் அந்த கிராமம் பெருமையுற்றது அதைப்போல ஞானசம்பந்தர் சீர்காழியில் தோன்றியதால் சீர்காழி பெருமை பெற்றது அது மட்டுமல்லாமல் தான் பெண்ணெடுத்த குலத்திற்கும் பெருமை தேடி தந்தார் அப்பேற்பட்ட ஞானசம்பந்தரை பாராட்டி அருணகிரிநாதர் கவிராஜ சிங்கம் என்ற ஒரு விருதை ஞானசம்மந்தருக்கு கொடுத்தார் உபயகுல குல தீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழில் ஊரில் அன்று வருவோனே அருணகிரிநாதர் அது மட்டுமல்லங்க ஐயா நிறைய புறவ புலவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்தார் அவர் யார் யார் தேர்ந்தெடுத்தார்னா திருக்கைலாயம் சென்ற சுந்தரர் மாணிக்கவாசகர் அப்பறை மட்டும் அவர் சொல்லலை சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் மற்றும் உலகத்தில் உள்ள அத்தனை அடியார்கள் அவர்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து ஒவ்வொரு திருப்புகளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் அதை போல இங்கே எப்படின்னா உபய குல தீப துங்க விருது கவி ராஜசிங்கன் விருது கவிராஜன் ராஜசிங்கம் என்ற ஒரு விருதை நம் ஞானசம்பந்தருக்கு கொடுத்து பெருமை பெற்றார் அருணகிரிநாத சுவாமிகள் ஞானசம்பந்தருடைய பெருமையை சொல்லிட்டார் அடுத்தது பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா இங்கே பாருங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வரிகள் பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற அருளால் வளர்ந்த குமரேசா முருகா நீ யார் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள அவருக்கா தெரியாது அவரை பற்றி இவர் நினைவூட்டுகிறார் நம்மை பொருட்டு பறவை மனை மீதில் என்று பறவை நாச்சியார் வீட்டிற்கு சுந்தரருக்காக தூது சென்றார் பரமேஸ்வரன் திருவாரூருக்கு போகிறார் நடந்து போகிறார் பாவம் சுந்தரரை வந்து திருமணம் செய்யும் பொருட்டு பறவை நாச்சியார் இல்லத்திற்கு பரமேஸ்வரன் நடந்து போகிறார் பாதச்சாரியாக சென்று பெண் கேக்டார் அவ பாவம் சிவனடியார் சிவ சிவனடியாரெல்லாம் பூஜனை செய்து சிவனடியாருக்கு அன்னதானம் செய்து கொண்டு வருகிறாள் அப்பேற்பட்ட இல்லத்திலே சென்று சுந்தரரை திருமணம் செய்து கொள் என்று வலியுறுத்துகிறார் பாருங்க அங்கே தடுத்தாட்கொண்டார் திருமண்ணை நல்லூரில் அடிமை அப்படின்னு சொல்லி திருமண பந்தலிலே இருந்த சுந்தரரை வெளியில் அழைத்து வந்துட்டார் நீ மீளா அடிமை உன் குடும்பமே எங்களுக்கு அடிமை என்று கொண்டு வந்தார் ஆனால் இங்கே எப்படின்னா பறவை மனை மீதில் என்று அவருக்காக தூது போகிறார் பறவை நாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு சுந்தரரை வந்து நீ திருமணம் செய்து கொள்ளுறார் அந்த அம்மா முடியாதுன்னுட்டா நான் சிவபக்த ஏற்கனவே அவளுக்கு வந்து கைலாயத்தில் விட்ட குறை தொட்டகுரை இருக்குது அங்கேருந்து வந்தவங்க தான் பறவை நாச்சியாரே அங்கேருந்து வந்தவங்க தான் இவரும் அங்கேருந்து வந்தவர் தான் யார் சுந்தரரும் அதை நினைவுபடுத்தி அங்கே போய் பெண் கேட்குறார் நான் சிவனடியார் நான் இந்த ஜென்மத்தில் திருமணம் எனக்கு கிடையாதுன்றா மறுபடியும் வந்து மறுபடியும் வர்றார் வந்து அப்பா அவள் ஒத்துக்க மாட்டேன்றா திருமணத்திற்கு அப்படின்னு சொல்கிறார் சுந்தரர்கிட்ட அதெல்லாம் கிடையாது மறுபடியும் போன்றார் பாருங்க ஒரு பரம்பொருள் கைலாயபதி மும்மூர்த்திகளில் தலை சிறந்தவர் சதாசிவமூர்த்தி அப்பேற்பட்ட பரம்பொருளை திருவாரூரில் பெண் கேட்க மூன்று தடவை அனுப்பி வைத்தார் சுந்தரர் அதை தான் இங்கே நினைப்படும் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பக்தருக்காக தூது போகிறார் பறவை நாச்சியார் வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவா ஒத்துக்களை அங்கே பரமேஸ்வரனாக காட்சி தந்து நிற்கிறார் அந்த வேடத்தை கண்டதுமே பறவை நாச்சியார் அழுது அவருடைய திருவடியிலே விழுந்து நான் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உத்தரவிடுங்கள்னார் சுந்தரர் உனக்காக காத்து கொண்டு உள்ளான் அவனை திருமணம் செய்து கொள் என்று கூறினார் அதற்கிணங்கு அவள் ஒற்றுக்கொண்டாள் அதை தான் இங்கே நினப்படுத்துகிறார் பறவை மனை மீதில் அன்று முருகா ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் அருளால்லாம் தயவு நீ எதனால் வந்த நீ எதனால் வந்த முருகா பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த அருள்னால் தயவு அவருடைய ஞானத்தால் வந்த நீயே என்ன பண்ண பகை அசுரர் சேனை கொன்று அமரர் சிலை சிறை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளேன்னு கொண்டு வந்து இந்த திருப்புகளில் சேர்க்கிறாருங்க ஐயா பகை அசுரர் சேனை கொன்று அசுரர் முப்பத்தி முக்கோடி தேவர்களை காக்கும் பொருட்டு முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அப்பேற்பட்ட அவதாரமூர்த்தி ஆகிய முருகப்பெருமான் அமரர்களெல்லாம் காத்து சூரசேனையை அடியோடு ஒழித்து அமரரை காத்து அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்த அந்த முருகப்பெருமான் பழனிமலை மீதில் நின்ற பெருமானே பழனிமலை மீதில் வந்து நிற்கிறார் தண்டாயுதத்தோடு பழனிமலையில் இருக்கிறார் அதை தான் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம்மதேவர் வருதா முருக தம்பிராணி எப்பேற்பட்ட திருப்புகளில் கொண்டு வந்து இங்கே சேகரார் பாருங்க பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே என்று இந்த திருப்புகழைப் பாடி அரகர சிவாய என்று அனுதினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அறுசமயத்தில் சொல்லப்பட்ட நீதி நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் சான்றோர்கள் இல்லத்தில் சென்று அவாளிடம் வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமாள் இந்த உலகத்திற்கு தாயைப் போல இருந்து அருள் புரிந்தார் அந்த பெருமாளை நான் நமஸ்காரம் செய்ய வேண்டும் உலகத்திற்காக திருஞான சம்பந்தராக அவதாரம் செய்த முருகப்பெருமானை நான் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் பறவை நாச்சியார் வீட்டிற்கு தூது சென்ற பரமேஸ்வரனை வணங்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லி அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எங்கே இருக்கின்றார் என்றால் பழனிமலையில் மலையில் குடிகொண்டு உள்ளான் என்று சொல்லி இந்த திருப்புகழை முடித்தார் அருணகிரிநாத சுவாமிகள் நாளை தினம் வேறு திருப்புகழை பற்றி சிந்திப்போம் அன்பு வணக்கம்